ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுயஸ் கால்வாய் பிரச்சனை காரணமாக இந்தியாவுக்கு அதிகரிக்கும் நஷ்டங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சர்வதேச அளவில் உலகின் மிகப்பெரிய பரபரப்பான நீர்வழி வர்த்தக பாதைகளில் ஒன்றான எகிப்தின் சுயஸ் கால்வாயில் கடந்த வாரத்தில் 2 லட்சம் டன்னுக்கு மேல் எடையுள்ள ராட்சத கப்பல் ஒன்று தரை தட்டியது. இந்த கால்வாயானது உலகளாவிய வர்த்தகத்தில் சுமார் 12% இதன் வழியாக நடைபெறுகிறது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு நீர்வழி போக்குவரத்து ஆகும். இப்படிப்பட்ட பரபரப்பான ஒரு வர்த்தக போக்குவரத்து கப்பல்கள் செல்லும் சூயஸ் கால்வாயில்தான் டிராபிக் ஜாம். இந்த கப்பல் பனமாவில் பதிவு செய்யப்பட்ட எவர்கிரீன் என்ற நிறுவனத்தால் இயக்கப்படும் எவர்கிவன் என்ற கப்பல் தான் தற்போது மாட்டிக்கொண்டுள்ளது. இந்த கப்பலின் நீளம் மட்டும் 400 மீட்டர் ஆகும். இதன் அகலம் 59 மீட்டர் ஆகும். உலகிலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி போக்குவரத்து பாதையாக உள்ள இந்த சூயஸ் கால்வாய் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நீர்வழி பாதையாகும். குறிப்பாக ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் மிக இடையேயான குறுகிய கடல்வழி பாதையாக உள்ளது. ஆக இந்த நீர்வழி பாதையானது எப்பொழுதும் மிகவும் பரபரப்பான நீர்வழி பாதையாகவே இருந்து வருகிறது. எஸ்சிஏ தரவின்படி 2020 ஆண்டில் ஏறத்தாழ 19,000 கப்பல்கள், அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு 51.5 1.17 பில்லியன் டன்கள் இந்த பாதை வழியாக கடந்ததாக கூறுகின்றது. குறிப்பாக கச்சா எண்ணெய் வணிகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த கால்வாய் இந்திய வணிகத்தினாலும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இந்தியாவில் பயன்படுத்தப்படும் எண்ணெயில் சுமார் 85% இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆக தற்போது முடங்கியிருக்கும் சூயஸ் கால்வாயால் கச்சா எண்ணெய் விலை பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால் சில்லறை விற்பனையிலும் எரிபொருள் விலையானது அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் சீனா, தென்கொரியா, சிங்கப்பூரை விட சூயஸ் கால்வாய் வழியாக கச்சா எண்ணெய் மற்றும் கச்சா எண்ணெய் பொருட்களை அதிகம் இறக்குமதி செய்வது இந்தியாதான். ஆக சூயஸ் கால்வாயில் ஏற்படும் எந்த ஒரு பிரச்சனையும் இந்தியாவுக்கு அதிக பாதிப்பினை ஏற்படுத்தும். இந்தியா ஒரு நாளைக்கு சுமார் 5 லட்சம் பேரல்கள் எண்ணெயை சூயஸ் கால்வாய் வழியாக இறக்குமதி செய்கிறது. இதே தென்கொரியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேரல்களை இறக்குமதி செய்கின்றன. தற்போது சூயஸ் கால்வாயில் சிக்கியுள்ள எவர்கிவன் கப்பலுக்கு இருபுறம் பல கப்பல்கள் உள்ள நிலையில் அவற்றில் பல கச்சா எண்ணெய் டேங்கர்களும் உள்ளன. இதனால் இன்னும் கச்சா எண்ணெய் விலையானது அதிகரிக்கும் விதமாகவே காணப்படுகிறது. இதன் காரணமாக இந்தியாவுக்கு பாதிப்பு அதிகம் எனலாம். இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.